வணக்கம். சிம்மராசியின் 2017 ஆம் ஆண்டு சனி பெயர்ச்சியின் பொது பலன்கள். ஏற்கனவே திருக்கணித பிரகாரம் சனி பெயர்ச்சி நடந்து முடிந்துவிட்டது. தற்போது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் வருகின்ற டிசம்பர் 19 சனி பெயர்ச்சி விருச்சிகத்திலிருந்து தனுசிற்கு செல்லும். ஆனாலும் தற்போதைய காலகட்டத்தில் அதிசாரத்தில் இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு சனி பெயர்ச்சி என்பது இதுவரை கொடுத்து கொண்டிருந்த கொடூரமான தண்டனைகளிலிருந்து ஒரு விடுதலையை கொடுத்து ஒரு அமைதியான சூழ்நிலையில் வாழ்க்கை முறையை கொண்டு போகக்கூடிய அமைப்பாக வரப்போகின்றது. இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு தீர்ந்து அவர்கள் வாழ்க்கை சுகமாக நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. சிறு சிறு வாய்ப்புகளும் வரவேற்புகளும் கிடைக்கப்பெறும். அதில் அந்த வாய்ப்பை உபயோகப்படுத்துவதில் மிகுந்த குழப்பமான மனநிலைகள் இருப்பதாக இருக்கும். இருந்த பெருந்துன்பத்தில் இருந்து விடுதலை கிடைத்து பரவாயில்லை, வாழ்க்கையை இனிமேலாவது நடத்தி கொண்டு போய்விடலாம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மாற்றங்களை ஏற்படுத்தும். இங்கு புருகு நந்தி நாடி பிரகாரம் சனியும் சந்திரனும் சேர்க்கை பெறுவதால் தொழில் ரீதியான இடமாற்றங்கள், தொழில் சம்பந்தப்பட்ட பயணங்கள், தொழிலுக்காக ஒவ்வொருவரிடையும் ஒவ்வொரு வருடமும் பேசுவது, உரையாடுவது, அதாவது மார்க்கெட்டிங் செய்வது, மனம் தொழில் சம்பந்தப்பட்ட சிந்தனைகளில் அதிக ஈடுபாட்டுடன் இருப்பது, தன் கர்மா அதாவது செயல் அதன் மேல் மிகுந்த ஈடுபாட்டுடன் இருப்பது, குழந்தைகள் மேல் மிகுந்த அக்கறை கொண்டிருப்பது, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது, குழந்தைகளின் நலனை பாதுகாக்க பிரயாசித்தப்படுவது அதாவது முயற்சி செய்வது, ஆசைப்படுவது, பாக்கியஸ்தானத்திலேயே சனி பகவான் வந்து உட்காருவதால் அந்த பாக்கியஸ்தானம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களுமே கொஞ்சம் மந்தமாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. அதனால் இவர்கள் தங்களுடைய காலகட்டத்தில், இப்போது நடக்கின்ற காலகட்டத்தில் பிரச்சனைகள் தீர்ந்தது என்று பெரிதாக அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் நிதானமாக முயற்சித்து சென்றீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நல்ல வசந்தமிக்கதாக மாறிவிடும். ஆக சிம்மராசிக்காரர்களுக்கு இதுவரை இருந்து வந்த துன்பம் இப்போது விலகி அவர்களை இன்பத்தோடு இருக்க வைக்கும் அமைப்பில் சனி பகவான் அமர்ந்துள்ளார். சனீஸ்வர பகவான் கொடுத்து கெடுப்பார், கெடுத்து கொடுப்பார் என்று கூறுவார்கள். அந்த விதத்தில் பல சிம்மராசிக்காரர்களுக்கு கொடுத்ததை இப்போது எடுத்து அவர்களை மீண்டும் ஒரு ஞான பாதையில் இழுத்துச் செல்லக்கூடிய அமைப்பில் சனி பகவான் பெயர்ச்சியாகின்றார். ஆக எல்லோரும் சனீஸ்வர பகவானை சனிக்கிழமை சென்று வணங்கி வாருங்கள், அல்லது ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள், காக்கைகளுக்கு உணவு வையுங்கள், வயது முதிர்ந்தவர்களை பாதுகாப்பு கொடுங்கள், அவர்களுக்கு தேவையான சிறு உதவிகளையாவது செய்யுங்கள், விலங்கினங்களுக்கும் சிறு சிறு உயிரினங்களுக்கும் உணவிடுங்கள், வன்னி மரத்தை சுற்றி வணங்கி வாருங்கள், மரத்தின் அடியில் எறும்புகளுக்கு பச்சரிசி மாவு அல்லது சர்க்கரை அல்லது பூந்தி அல்லது லட்டு அல்லது ஜிலேபி இப்படி ஏதேனும் ஒன்றை கொஞ்சம் எறும்புகள் சிற்றெறும்புகளை கொடுக்கும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இதுவெல்லாம் உங்களுக்கு மேலும் வரக்கூடிய சிறு சிறு தொந்தரவுகளை தடுப்பதற்கு உபயோகப்படும். எப்படி இருந்தாலும் இதுவரை சிம்மராசிக்காரர்களுக்கு இருந்த பெருந்துன்பம் குறைந்து இனிமேல் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்வதற்கான பயணப்பாதையை தொடங்கி வைக்கும். நன்றி நண்பரே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான ஜோதிட கருத்துக்களை பகிர்ந்து கொள்வோம். நன்றி, வணக்கம்.